பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மவனே மவனே, என்னமா நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்களே, நாம நினைக்கிறத தெய்வம் நினைச்சா என்னடா? ஐயோ அம்மா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சாமியை குறை சொல்லிட்டு இருக்க. பின்ன என்ன மவனே, பொங்கல் வருதே, அந்த ஈஸ்வரியையும் அந்த அழகு பயலையும் வீட்டு கூப்பிட்டு விருந்து வச்சு வசந்தரா கிட்டயோ ஈஸ்வரி கிட்டயோ நல்ல பேர் வாங்கலாம் நினைச்சா, அதை வச்சு கிரிஜாவை காலி பண்ணி அந்த இடத்த நான் பிடிக்கணும் நினைச்சா, இப்ப வசந்தரா போன் பண்ணி பொங்கல் கொண்டாடத்த அவங்க கிராமத்துல கொண்டாட போறாங்களாமே. பொங்கல்லாம் கிராமத்துலதான் கொண்டாடணும்னு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல மவனே. சே, நினைக்க நினைக்க பத்திக்கிட்டு வருது. இருமா, இப்ப எதுக்கு புலம்பிட்டு இருக்க? இப்படி ஏடா குடமா நடந்தா புலம்பாம என்ன மவனே செய்ய சொல்ற? இல்லமா, ஏடா குடமா எதுவுமே நடக்கல, எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடந்துட்டு இருக்கு. என்ன மவனே சொல்ற? ஆமாமா, கிரிஜா மனநிலை சரியில்லாத மாதிரி நடிச்ச அந்த வசந்தராவை கொலை பண்ண பார்த்த விஷயத்துல ஈஸ்வரிக்கும் கிரிஜாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. இதையும் அவங்க எல்லாரும் குடும்பத்தோட குழந்தை கோவிலுக்கு சாமி கும்பிட கிராமத்துக்கு போறதையும் முடிச்சு போட்டு அந்த வசந்தரா கதையை முடிச்சிட வேண்டியதுதான். என்ன என்ன என்ன? நான் சொல்றத பதட்டப்படாம கேளு. நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லி அந்த வசந்தராவை கிராமத்துல வச்சு கொலை சொல்லிடலாம். பலியை அந்த கிரிஜா மேல போட்டு உள்ள தள்ளிடலாம். எப்படி என் ஐடியா? என்ன சொல்றதுனே தெரியல, லட்டு மாதிரி ஐடியா கொடுத்திருக்கியே. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சாயங்காலம் ஆனதும் என் கையால நானே சுத்தி போட்டுறேன் என்ன? ஆமா மவனே, இதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்னமா? நாம இங்க இருந்துகிட்டே கிராமத்துல நடக்கறத எப்படா கண்டுபிடிக்கிறது? அந்த கிரிஜா மேல எப்படி பழி தூக்கி போடுறது? ஷூ, மறுபடியும் அந்த வசந்தரா தாண்டா. ஷூ, ஈஸ்வரி கூப்பிடறாடா. பேசுமா? ஷூ, இவ என்ன குண்டு தூக்கி போட போறா தெரியலையே. பேசுங்கறல. ஈஸ்வரி கண்ணே. அத்தை எங்க இருக்கீங்க? வீட்ல தான் கண்ணே இருக்கேன். இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா, என்ன நினைச்சீங்க? பொங்கலுக்கு உன்னையும் அழகு தம்பியையும் என் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒன்னா பொங்கலை கொண்டாடலான்னு நான் ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேன். ஆனா சம்பந்தி போன் பண்ணி நாங்க எல்லாரும் பொங்கலை கொண்டாடுறதுக்கு கிராமத்துக்கு போறேன்னு சொன்னாங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கலை கொண்டாட முடியாம போச்சேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு கண்ணு. அத்தை, நீங்க ஏன் வீணா வருத்தப்பட்டு இருக்கீங்க? நாம எல்லாரும் சேர்ந்துதான் பொங்கலை கொண்டாட போறோம். அது எப்படி ஈஸ்வரி கண்ணு ஒன்னா கொண்டாட முடியும்? எப்படின்னா, நீங்க மாமா சஞ்சீவ் எல்லாரும் எங்க கூட கிராமத்துக்கு வரீங்க. என்ன கண்ணு சொல்ற? ஆமா அத்த, என் மாமியார் உங்க எல்லாரையும் வர சொன்னாங்க. நீங்க கண்டிப்பா வரீங்க. நாம எல்லாரும் சந்தோஷமா கிராமத்துக்கு போய் பொங்கலை கொண்டாடிட்டு வரோம். சந்தோஷம் கண்ணு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணு. நான் வேண்ட தெய்வம் என்ன கைவிடல கண்ணு. சரிங்க. ஈஸ்வரி கண்ணு, உன் மாமாவும் சஞ்சீவும் வராங்களா இல்லையான்னு தெரியல, நான் அவங்க கிட்ட கேட்டு பாக்குறேன். அவங்க வரலனாலும் நான் உன் கூட வரேன். என்ன? சரிங்க, நான் வச்சிருட்டேன். சரி கண்ணு, வச்சிரு. சரிங்க. மவனே, தெய்வத்தை குறை சொன்னதும் அந்த தெய்வத்துக்கே கோபம் வந்துருச்சு போல இருக்கு. நாம நினைச்சதே அதுவும் நினைச்சு காரியத்தை ஜெயமாக்கிடுச்சு மவனே. ஈஸ்வரிய போன் பண்ணி பொங்கலை கொண்டாடுறதுக்கு அவ கிராமத்துக்கு வர சொல்றாடா. அதெல்லாம் சரி, எதுக்கு என்னைய அப்பாவும் வரவேன்னு சொன்ன? மவனே, நம்ம கூட அந்த மிச்சர் வந்தானா, நாம அந்த பெரிய பிசாசு கிட்ட நடிக்கிறோம்னா அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். மவனே, அந்த ஆளை மட்டும் விட்டுட்டு கிளம்பினோம்னா அவன் ஒத்துக்க மாட்டான். அதான் உன்னையும் அவன் கிட்ட விட்டுட்டு போறேன். நான் மட்டும் அங்க போனேனா, நாம போட்ட பிளான் படி வசுந்தர கதையை முடிச்சிட்டு பழிய தூக்கி கிரிஜா மேல போட்டுடலாம். என்ன சொல்ற மவனே?